ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். ஓகே, ரைட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட நியூஸு, அதுக்கப்புறம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸு, அதுக்கப்புறம் பிட்காயின் ஹால்விங், அடுத்து வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ரைட். என்ன நியூஸ்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து மார்ச் மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிட்காயின் வந்து லீகல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வந்து நீங்கள் வந்து பிட்காயின்ஸ் வந்து பேங்க் மூலமாக என்னமே வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து ஒரு சில பேங்க்ஸ் வந்து ஒரு சரியாக வந்து பிட்காயின் ட்ரான்சாக்ஷன் இன்னும் பண்ண முடியல, இன்னும் வந்து பழைய மாதிரி டிக்ளைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட பேங்க் தரப்பில் போய் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் எந்த கிளாரிட்டி எங்கள்கிட்ட கொடுக்கல அந்த ஜட்மெண்ட்டை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, பட் இன்னமும் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் ஒரு சில பேங்க்ஸ் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேங்க் தரப்புலன்னு சொல்கிறாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடந்துருந்துச்சு, இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இதை என்னோட சோசியல் மீடியா பேஜை வந்து கண்டிப்பாக இதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடந்துச்சேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உண்மையை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த விஷயம் கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்வ் வங்கி என்ன முறையிடுறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் டேக்ஸோட கிளாரிட்டி என்ன கொடுங்க. ஸோ இங்கே வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்செலாம் இங்கே நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு டூ டேஸ் பிறகு கூட ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு, இந்தியா மும்பை பேஸ்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. இப்போ வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து அடுத்தடுத்து வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இந்த டேக்ஸ் கிளாரிட்டி கொடுங்க, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து வந்து எந்த மாதிரி டேக்ஸ் போட போகிறீங்க, அந்த கிளாரிட்டி ஃபுல் டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி மாதிரியான டேக்ஸ்லாம் போட்டால் பிட்காயினோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செலாம் இந்தியாவில் இருக்குமான்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போயே வந்து கிரிப்டோ கரன்சிலாம் வந்து இங்கே ரொம்ப அதெல்லாம் பலத்தில் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்செலாம் வந்து படு மோசமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜிஎஸ்டிலாம் 28% இந்த 18% மாதிரி பெரிய லெவலில் ஒரு ஜிஎஸ்டிலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செலாம் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஜிஎஸ்டி போட தான் நல்லது. பட் இந்தியா தரப்பில் என்ன ஒரு நினைக்கிறாங்கன்னா, கிரிப்டோஸ் பண்ணுறவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே எவ்வளோ பேர் லாஸ்ட்டில் இருக்காங்க, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு இங்கே வந்து எவ்வளோ லிக்விடிலாம் ஓடிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு தீர்க்கமான ஒரு டேக்ஸ் போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்தியா சம்மந்தப்பட்ட நியூஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிட்காயின் ஹால்விங் சம்மந்தப்பட்ட நியூஸு. ஸோ ஓகே, நம்ம போன வழியில் சொல்லியிருப்போம் பிட்காயின் வந்து 10,000 வந்து ரீச் பண்ணிவிடுங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆப்வியஸ்லி முந்தா நேரத்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து ஒரு மேசிவான ஒரு பம்ப்பு, ஒரு $10,000 ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு பம்ப் நடந்திருக்கு. ஸோ நான் போன வாரம் இந்த வீடியோவில் போட்டிருப்பேன், பிட்காயின் வந்து ஒரு $9,500 வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சாங்க, ஈஸியாக வந்து $10,000 வந்து ரீச் பண்ணிவிடுங்கிற மாதிரி நான் போன வாரம் வீடியோவில் போட்டிருப்பேன். பட் அதே மாதிரி தான் இந்த வாரம் நடந்துச்சு. ஓகே, ரைட். இப்போ இந்த $10,000 நடந்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வந்து பிட்காயின் பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வரைக்கும் நம்ம பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ போய் பிட்காயின் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஹால்விங்க்னு ஒரு சின்ன பம்ப் இருக்குங்க, மேபி வந்து ஒரு பம்ப் இருக்கலாம், ஆனால் பிட்காயின் ஹால்விங்க் அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு டம்ப் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அதான் உண்மை. ஸோ நீ ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், பிட்காயின் ஹால்விங்க் அப்புறம் வந்து பிட்காயின் மைனர்ஸோட ரெவன்யூ வந்து 50% வந்து கம்மியாக போகுது. இப்போ உங்களோட ரெவன்யூ வந்து இப்போ 50% கம்மியாச்சுன்னா 10,000 நீங்கள் வாங்குறீங்க சம்பளம், ஒரு மாதம் கழிச்சு ஒரு 5,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் மைனஸோட ரெவன்யூ வந்து ஆளுங்க அப்புறம் 50% கம்மியாகும். ஸோ அதனால் வந்து அவங்களோட ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்னால வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் வந்து பிட்காயின் வந்து டம்ப் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பிட்காயின் ஆளுங்க அப்புறம் வந்து பிளாக்ஸ் பிட்காயின் டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ ஒரு 6 நாள் கழிச்சு May 11 நடக்குதுன்னு நினைக்கிறேன், May 18 வந்து ஒரு டிஃபிகல்ட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ப்ரோக்ராம் அந்த நடக்கும். ஸோ அதனாலேயும் வந்து ஒரு சில டம்ப்ஸஸ் இருக்கும். ஸோ ஹால்விங்க்கு அப்புறம் 2 or 3 weeks வந்து ஒரு சில மைனர்ஸ் வந்து மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ பிட்காயினோட டம்ப் கண்டிப்பாக இருக்குங்க ஹால்விங்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி தூங்கி எந்திரிச்ச உடனே பிட்காயின் வந்து பம்ப் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து கண்ணை கட்டிட்டு ஒரு காடுகளை போகிற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பிட்காயின் வந்து பை பண்ணிங்கன்னா வந்து ஒரு மேசிவான டம்பில் போய் சிக்கிப்பீங்க, சைக்கிளில் போய் சிக்கிட்டீங்கன்னா பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரைட். ஏன் பிட்காயின் டம்பான்னு சொன்னால், இங்கே பாருங்கள், 1 lakh BTC வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து 3000. ஸோ அது வந்து வேல்யூஸ் வந்து ப்ளே பண்ணலாம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பாருங்கள், 9 billion டெதர் வந்து ஸ்டேபிள் காயின்ஸாக வச்சுருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து வேல்ஸ் வந்து சப்போஸ் ப்ளே பண்ணி பிட்காயினோட பம்ப் இருக்கும், மேசிவாக ஒரு புல்ரன் இருக்கலாம், ஒரு சின்ன புல்ரன் இருக்கலாம், ஆனால் பிட்காயின் ஹால்விங்க் அப்புறம் வந்து ஒரு மேசிவான டம்ப் இருக்க போது மேபி வந்து $6,000 ஒரு $7,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்து பிட்காயினோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ பிட்காயினோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து $9,720. ஓகே, ரைட்.
பிட்காயின் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இப்போ, பிட்காயின் வந்து எவ்வளோ போச்சுங்க கேட்டால் முந்தானதுலேருந்து $10,050 வரைக்கும் போச்சு, அதுக்கு மேலே கூட போச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு திருப்பி வந்து இப்போ வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. இப்போ திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ண நான் நினைக்கிறேன். ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேபி வந்து ஒரு $10,050 வந்து திருப்பி வந்து ஒரு ரெசிஸ்டன் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகலாம், ஏன்னா அதில் போயிட்டு தான் திருப்பி டம்ப் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகலாம். ஸோ அதையும் மீறி போச்சுன்னா அடுத்து வந்து $10,350 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட மேலே போச்சுன்னா வந்து $10,800 போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு $10,800 வந்து ரீச் பண்ணி மேலே போயிட்டாலே அடுத்து ஈஸியாக வந்து ஒரு $12,000 வந்து ஈஸியாக போயிடும். $10,800 வந்து ரீச் பண்ணிட்டாலே அடுத்து வந்து பிட்காயின் வந்து ஒரு 15,000 போயிடுங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை உருவாகிறனால வந்து பையிங் பேனிக் பையர்ஸ் உள்ளே வந்து ஈஸியாக வந்து $12,000 ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப பார்த்து இருந்துக்க வேண்டிய டைம் அது. ஓகே, இதுலேருந்து டம்ப் ஆகுமான்னு கேட்டால் இதுலேருந்து டம்ப் ஆச்சுன்னா வந்து நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு $9,500 வந்து சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்க போது, அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா வந்து ஒரு $8,400 கூட போகிறதுனா சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் ஒன்லி, இது ஒன்லி. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஆல்விங்க்கு அப்புறம் வந்து இந்த டம்ப் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து மேபி இந்த புல்ரன், இந்த ஆல்விங்னால புல்ரன் வந்து ஒரு $12,000 கூட போகிறதுனா சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து $6,000 வந்து டம்ப் ஆகும் ஆல்விங்க்கு அப்புறம். ஸோ அதனால் வந்து அந்த டம்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னைய பொறுத்து ரொம்ப நல்லது. இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இருந்தீங்க மட்டும் உங்களோட பார்ஷியல் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணல, நான் பெரிய டம்பில் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆல்விங்க்கு அப்புறம் வந்து $6,500 வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தால் நான் சொல்வேன். ஸோ இது என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்லி, இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நடக்காமலையும் போகலாம், அதனால் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷனை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகினீங்கன்னா எந்த விதத்திலும் தமிழ் கிரிப்டோவுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நான் அடுத்த வீடியோ வந்து பிட்காயின் வந்து $1,00,000 போகுமா $50,000 போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி, ஒரு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி, ஸோ எல்லா ஆர்டிகளையும் அனலைஸ் பண்ணி போகுமாங்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ போகலான்ட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ, இந்த வீடியோ கீழே 20+ கமெண்ட்ஸ் வீடியோ போடலாங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், இல்லைனா போட மாட்டேன். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வேணுமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு 10 பேராக ஷேர் பண்ணி விடுங்க, கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மெயினாக வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டே சேஃப் அண்டு குட் பை, ஐ லவ் யூ.